வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினாசாதி நெட்வொர்க் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இணைய வழியில் தமிழ் கற்பிக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதாவது தமிழகத்தில் தமிழகத்தில் தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்ருக்கு என்னென்னா இணைய வழியில் தமிழ் கற்பிக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இதோட டேட் வந்து இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதோட மீனிங் என்னென்னா அதாவது தமிழ் இணைய கழகம்ங்கிறது என்னென்னா தமிழ்நாடு அரசின் தகவல் தொழில்நுட்பவியல் துறையின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பு தான் என்னது தமிழ் இணைய கல்விக்கழகம் இது எதுக்காகனா தமிழ் வழியில் உலகெங்கிலும் உள்ளவர்களுக்கு தமிழ் கற்பித்தலே இந்த தமிழ் இணைய கழகத்தின் முதன்மையான நோக்கம் உலகமுள்ளா இருக்கிறவங்களுக்கு தமிழ் கற்பிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் என்னது இந்த தமிழ் இணைய கழகத்தின் முதன்மையான நோக்கம் மேலும் தமிழ் இலக்கியம் கலை கலாச்சாரம் போன்றவற்றில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் இணைய வழியில் தமிழ் இலக்கியம் மற்றும் கலாச்சாரம் தொடர்பான விவரங்களை தமிழ் இணைய கழகம் வழங்கி வருகிறது நெக்ஸ்ட் தமிழ் கற்றல் கற்பித்தலை ஆற்றுப்படுத்தும் வகையில் தமிழ் மொழியை கற்க விரும்பும் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் வாழும் மாணவர்களுக்கு இணைய வழியிலும் நேரடியாகவும் கற்பிக்க ஆசிரியர்கள் தேவைப்படுகின்றனர் மேற்படி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஆங்கில வழியிலும் பிற மொழிகள் வாயிலாகவும் தமிழ் மொழியை கற்பிக்கும் திறன் வாய்ந்தவராக இருத்தல் வேண்டும் அதாவது ஆசிரியர்கள் வந்து க எப்படி இருக்குன்னா ஒன்று வந்து அதாவது வேர்ல்டு லெவலில் வந்து இது வந்து தமிழ் கற்பிக்கிறதுக்காக தான் இந்த விண்ணப்பம் வந்து வரவேற்கப்படுகிறது ஸோ அதனால் வந்து வேர்ல்டு லெவலில் போது ஆங்கிலத்துலையும் கற்பிக்கணும் பிற லாங்குவேஜ் அதாவது பிற ஹிந்தி மற்ற லாங்குவேஜ்லாம் இருக்குல்ல மற்ற லாங்குவேஜ்லேயும் கற்பிக்கும் திறன் வாய்ந்தவர்களாக இருக்கணும்னு சொல்கிறாங்க தமிழ் மட்டும் தெரிஞ்சால் போதாது மற்ற லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க சப்போஸ் எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியுது நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் நீங்களும் தாளாரமாக அப்ளை பண்ணி வச்சுக்கிங்க இப்பணியில் ஈடுபட விருப்பமுள்ள ஆசிரியர்கள் தகுதியான இளைஞர்களின் விவரங்கள் பெறப்பட்டு அதாவது இப்பணியில் ஈடுபட விருப்பமுள்ள ஆசிரியர்கள் தகுதியான இளைஞர்களின் விவரங்கள் பெறப்பட்டு தகுதி மற்றும் நேர்முகத் தேர்வு அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு தமிழ் இணைய கல்வி கழகத்தின் இணையதளத்தில் பட்டியல் வெளியிடப்படும் அப்பட்டியலில் உள்ள தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் அல்லது இளைஞர்களை கொண்டு தமிழ் இணைய கல்விக்கழகம் வாயிலாகவோ அல்லது உலகளவில் உள்ள தமிழ்ச்சங்கங்கள் வாயிலாகவோ இணைய வழியில் கற்பித்தல் சேவைகள் வழங்கப்படும் இப்பணிக்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ளவர்கள் தங்களின் விவரங்களை தமிழ் இணைய கழகத்தின் இணையதளத்தில் அதாவது இந்த வெப்சைட்டு இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் பார்த்துங்க இந்த டாக்குமெண்ட்டும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் ஸோ இந்த வெப்சைட்டில் முழுமையாக பூர்த்தி செய்து மேற்படி இணையதளத்தில் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள் உள்ளீடு செய்திடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ லாஸ்ட் டேட் வந்து பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கற்பிக்கும் வகுப்புகளின் கால அளவிற்கேற்ப மதிப்பூதையம் நிர்ணயம் செய்யப்படும் ஸோ இதுக்கான சேல்ரி வந்து நீங்கள் எவ்வளோ காலம் கற்பிக்கிறீங்க உங்களுடைய டைம் அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை ஹவர்ஸ் எடுக்கிறீங்க அதை பேஸ் பண்ணி அவங்க நிர்ணயிப்பாங்க ஸோ வந்து எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் கற்பிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய சேலரி இருக்கும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எங்கள் இந்த முகவரி கொடுத்துருக்காங்க தமிழ் இணைய கழகம் கோட்டூர் சென்னை டுவெண்ட்டி ஃபைவ் தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வேறு எதாவது டவுட்னால் கேட்டுக்கலாம் ஸோ நம்ம இது வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் வந்துடுங்க வந்துருங்க டபுள்யூ டபுள்யூ டாட் தமிழ் வியூ டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த லிங்க்கு செலக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் இப்போது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா சும்மா சிம்பிளாக தான் இருக்கும் ஜஸ்ட் உங்களோடய நேம் டைப் பண்ணிக்கிங்க பிறந்த தேதி டேட் டேட்டா பர்த் என்னவோ இந்த ஏரோ கிளிக் பண்ணி இந்த டேட்டு என்ன டேட்டு என்ன மந்த்து எந்த இயரு இதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் செட்டு கிளிக் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வயது உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயது டைப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பாலினம் ஆனா பெண்ணா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கல்வி தகுதி நீங்கள் பிஏவா பிஇவா எம்இஆ என்ன உங்களுடைய கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு தெரிந்த மொழிகள் இவங்க வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணலாம் மாணவர் அப்ளை பண்ணலாம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அப்போ டென்த்து டுவெல்த்து யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் யார் வேணாலும் அப்ளை பண்ணுறதுக்கு தான் இந்த ஜாப் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தெரிந்த மொழிகள் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே தெரியும் அப்படின்னா ரெண்டுத்தையும் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல படித்தல் எழுதுதல் உங்களுக்கு எது எதில் தெரியுமோ படிக்க மட்டும் தெரிஞ்சுன்னா படிக்க மட்டும் கொடுங்க எழுத தெரியும் பேச தெரியும் மூணுமே தெரியும்னா மூணுத்துக்குமே வந்து நீங்கள் டிக் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பணி அனுபவம் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் நம்பர் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி இமெயில் ஐடி உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு அடையாள அட்டை எண் அடையாள அட்டை எண் வந்து ஒன்று ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா பாஸ்போர்ட் நம்பர் அப்படி இல்லை ட்ரைவிங் லைசன்ஸ் அப்படி இல்லைனா ஃபோட்டோ ஐடென்டி கார்டு இதில் ஏதாவது ஒரு அடையாள அட்டை எண் மட்டும் கொடுத்துக்குங்க லாஸ்ட்டாக முகவரி கேட்டிருக்காங்க உங்களுடைய முகவரியை கரெக்டாக அங்கே டைப் பண்ணிவிட்டு பதிவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க பதிவுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக இது மாதிரி வரும் உங்கள் படிவத்தை பூர்த்தி செய்ததற்கு நன்றி சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சொல்லிட்டு இந்த முகவரி கொடுத்துருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த முகவரிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாம் அதேமாதிரி தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதில் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்ளை பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போது இந்த டைமில் வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து ஒர்க் இல்லாத இருக்காங்க ஸோ இது வந்து ஆன்லைன் ஜாப்புங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்